தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நல்ல வாக்கியம் இல்லை? ஆனால் தமிழனா நம்ம தலை நிமிர்ந்து தான் இருக்கோமா? சுதந்திரம் வாங்கின அந்த நாள் மட்டும் நம்ம எல்லாரும் இந்தியர்கள்னு சொல்லிக்கிட்டோம். அப்புறம் நம்ம எல்லாரும் இந்தியன்றத மறந்துட்டு இன்னைக்கு தமிழன், கன்னடிகன், தெலுங்கன், மலையாளி, ஹிந்தி பேசுறவன், மராட்டி, பஞ்சாபி, பெங்காலின்னு மொழியால பிரிக்கப்பட்டுட்டோம். ஆனா இதை குத்த சொல்ல முடியாது. நமக்கு சின்ன வயசுல இருந்தே வீடு, தெரு, காடு, அப்புறம் தான் நாட்டு சொல்லி வளர்த்துட்டாங்க. நம்ம உரிமையை பெறதுல தப்பில்லையே. நமக்கு இருக்கிற அதே உரிமை எல்லா மக்களுக்கும் இருக்குல்ல. ஆனா அது நாட்டுக்குன்னு வரப்போ நாட்டுக்கு சொந்தமானது இல்லையா? அது பொது உரிமையானது. ஜல்லிக்கட்டு நம்ம ஊரின் பண்பாடு. அதுக்காக போராடணும். தமிழன்ற உணர்வோட போராடணும். நமக்காக எல்லா ஊர்ல இருந்தும் பல பேர் குரல் கொடுத்தாங்க. அதுல நம்ம வரலாறு காணாத வெற்றியும் பெற்றோம். அப்புறம் நம்மளுடைய சராசரி வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். உன்னை போல் ஒருவன் படத்துல கமல் சொல்ற மாதிரி, மறதி ஒரு தேசிய வியாதி. அப்படி நம்ம பல விஷயத்த மறந்துருக்கோம். 1956 இருந்து நம்ம மறந்து போன விஷயம் காவேரி. அன்னைக்கு இந்த பிரச்சனையை நம்ம கையில எடுத்தோம். அப்புறம் அதை திசை திருப்ப வேற சில பிரச்சனைகள் உருவாச்சு. அப்படியே அதை நம்ம மறந்துட்டோம். அப்படி மறந்து இன்னைக்கு நமக்கு உருவாயிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டெர்லைட். காவிரிக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் இடையில எக்கச்சக்க பிரச்சனைகள். மறந்து மறதி உண்மையிலே நமக்கு ஒரு தேசிய வியாதியாவே மாறிடுச்சு. இப்படி பல பிரச்சனைகளை பார்த்து டயர்டாகி வீட்டையும் பாத்துக்க முடியாம, நாட்டையும் பாத்துக்க முடியாம நம்ம மக்கள் எல்லாரும் திக்கு தசை தெரியாம போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு சராசரி மனுஷனா என்னோட வேலைக்கு வந்துட்டு இருக்கிறப்போ என்ன மாதிரி பல இளைஞர்கள் போராட்ட களத்துல இருந்து காவிரிக்காக போராட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு வேலை இருக்கும்ல, அதை பாக்குற என்னோட மனசு ஏங்குது. போராட போன்னு சொல்லுது, ஆனா போக முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வீடு, காடு, நாடுன்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அதனாலயோ என்னவோ தெரியல, வீடு கடன் பிரச்சனைகள்லாம் என் தலையில வந்துட்டு போகுது. என்னால நாட்டுக்காகவும் எதுவும் செய்ய முடியல, வீட்டுக்காகவும் எதுவும் செய்ய முடியல. என்ன மாதிரி இளைஞர்களும் இந்த மாதிரி வீட்டு பிரச்சனைகள் பல விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் என் மலையில சுத்திய வச்சு அடிச்ச மாதிரி தட்டுச்சு. என்னோட பஸ் இன்னைக்கு ஏர்போர்ட்ல டிராபிக்ல 1 மணி நேரம் நின்னுச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கி கீழே இறங்கி இந்த போராட்ட காலத்தை நோக்கி ஓடி போய் அங்க ஒரு 5 நிமிஷம் அவங்களோட நின்னேன். நின்ன அந்த 5 நிமிஷம் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நேரா என் ஆபீஸ்க்கு வந்தேன். எங்க பாஸை பார்த்தேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நெட் டிவி ஃபைல்ல தான் நான் வேலை செய்யறேன். எங்க பாஸ் கிட்ட போய் சார் நாளையில இருந்து எனக்கு லீவ் வேணும்னு கேட்டேன். ஏன்னு கேக்குறாரு. நடந்த சம்பவத்தை நான் அவர்கிட்ட சொல்றேன். நாளையில இருந்து நீங்க ஒரு 1 hour பர்மிஷன் எடுத்துக்கோங்க, போராடிக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸையும் கூட்டிட்டு போங்க. ஒரு 1 மணி நேரம் களத்துல இறங்கி நீங்களும் போராடுங்க, நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு எங்க பாஸ் என்கிட்ட வந்து வலியுறுத்துறாரு. இதை நான் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட சொல்றேன். உடனடியாக எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சோ நாளையில இருந்து எங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் இந்த போராட்ட களத்துல போய் இறங்க போறோம். உங்களாலையும் உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யற எல்லாரும் போராட முடியும், என்னாலே வர முடியும்னா கண்டிப்பா போராட்ட காலத்துல இறங்குங்க. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நம்ம நாட்டுக்காக நம்ம ஒதுக்குறதுல தப்பு இல்லையே. நம்ம உரிமைக்கு நாம தான் போராடணும். ஏன்னா எங்களுக்கு தேசிய வியாதி கிடையாதுங்க. என்ன மாதிரி எத்தனை இளைஞர்கள் வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், என்னால கலந்துக்க முடியலையே போராட்டத்துல அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாரும் ஒத்துழைச்சா, எல்லாரும் மனசு வச்சா 1 மணி நேரம் நாட்டுக்காக போராடுறது பெரிய கஷ்டமா இருக்குமா? இல்ல இல்ல, வாங்க போராடுவோம். களத்துல இறங்கி போராடுறதுனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம பிளாக் வேர் பண்ணியாவது நம்மளுடைய எதிர்ப்பு காட்டுவோம். இளைஞர்கள் பொறுப்பானவர்கள். நம்ம பல விஷயங்களை கடந்த 2 வருஷம் ப்ரூவ் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு போன வருஷம் நடந்த ஜல்லிக்கட்டு, அதுக்கு முந்தின வருஷம் பாதிப்பு ஏற்பட்ட அந்த ஃப்ளட், இப்படி பல சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இப்போ நம்மளுடைய கடமை காவிரிய நம்ம நாட்டுக்கு மீட்டு தருது. நம்ம உரிமையை நம்ம விட்டு தரணும். வாங்க போராடுவோம், இணைவோம், இணைப்போம்.